ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான பிஸ்னஸ் பார்க்க போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போது வளர்ந்துட்டு வர தொழில்களில் அதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் சப்போர்ட்டிவ் ரா மெட்டீரியல்ஸான பிஸ்னஸ் நம்ம எடுத்து பண்ணோன்னா நம்மளால் நல்லவே லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். ஸோ இந்த ஒரு இது வந்து மெயின் பிஸ்னஸ் கிடையாது, அந்த பிஸ்னஸை ஒரு பிஸ்னஸை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிற சப் பிஸ்னஸ். ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்றத நான் சொல்லும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு கிடச்சிருங்க. வீக்லி உங்களோட இன்கம் பார்த்திங்கன்னா 35,000 ருபீஸ் கிட்ட எல்லாம் செலவும் போக உங்களுக்கு வந்துட்டு இந்த அமௌண்ட் எடுத்துட முடியும். இது உங்களோட ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கான செலவு எல்லாமே இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணோம் ஒரு பிஸ்னஸ்க்கு அப்படின்னா, நீங்கள் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத ஒரு 1 மந்த்லேயே நீங்கள் திருப்பி உங்களால் வந்து ஈஸியாக எடுத்துடக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நெக்ஸ்ட்டு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்ன, சின்ன இடம், ஒரு 10க்கு 10 இடம் இருந்தாலே போதும், ஒரே ஒரு பர்சன் இருந்தாலே போதும் இந்த பிஸ்னஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த பிஸ்னஸ் என்ன, இது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாகவே கிடச்சிடும். ஸோ கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மா பட்டர் பேப்பர், அதாவது இந்த ஷவர்மா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடிக்கக்கூடிய ஒரு ரோல், ஒரு பேப்பர். அந்த பேப்பர் இருந்தால் மட்டுமே இந்த ஷவர்மாவே பண்ண முடியும். ஸோ அந்த பேப்பர் இல்லைன்னா இந்த ஷவர்மா பண்ண முடியாது. இந்த ஷவர்மா மட்டும் இல்லாமல் ஃப்ராங்கி இந்த மாதிரி நிறைய வந்து ஃபுட்ஸ் இருக்குது, வெஸ்டர்ன் ஃபுட்ஸ். அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பேப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணுறது, கேக்ஸ்க்கு ஐஸ்கிரீம்ஸ்க்கு எல்லாத்தோடைய பேஸ் போடுறதுக்கும் இந்த பட்டர் பேப்பர். ஸோ மற்றதெல்லாம் விட்டுட்டால் கூட ஷவர்மா எந்த அளவுக்கு வந்து நம்மளோட ஊரில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு, தெருவுக்கு தெருவு கடை இருக்குது, ஒரு ஒரு கடையிலையும் பார்த்தீங்கன்னா 200 பீஸ் 300 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் ஆகும். அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ கூட்டம். அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் பார்சல்ஸ் இப்படியும் வந்து ஷவர்மா போயிட்டுருக்கு. ஸோ தோராயமாக எடுத்தாலே ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு 200 to 500 ஷீட்ஸ் வந்து நம்மளால் சேல்ஸ் பண்ணிட முடியும். இதை வந்து எப்படி நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மேனுஃபேக்சரிங்னா இந்த பட்டர் பேப்பரையும் மேனுஃபேக்சரிங் கிடையாது, இந்த பட்டர் பேப்பரை வந்து ரீவைண்டிங் நம்ம பண்ண போகிறோம், பல்காக ரோலாக எடுத்து. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு இது யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த நிறைய ப்ராடக்ட்ஸில் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் ஃபுட் பார்சல், அதாவது இந்த ஷவர்மா உங்களுக்கு ஷவர்மா பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல், இந்த கேக்கோட பேஸ்க்கு போடுறதுக்கு மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி ஃபுட் பார்சல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ தோசை வச்சு அதில் ரோல் பண்ணி கொடுக்கறது, சப்பாத்தி ரோல் பண்ணி கொடுக்கறது, ஸோ அந்த மாதிரி மடித்து ஒரு பேப்பர் அடியில் இருக்கும், அந்த பேப்பருக்கு மேலே இந்த பட்டர் பேப்பர் வச்சால் தான் இதில் எது வச்சாலும் வந்து ஃபுட்டு ஒட்டாது நமக்கு. பேப்பரோட நார்மல் பேப்பரில் அப்படியே மடித்து கொடுக்குறாங்கன்னா இந்த பேப்பரில் நம்மளோட ஃபுட்டெல்லாம் ஒட்டிடும். ஸோ அதுக்காக தான் அதுக்கு மேலே வந்து பார்சல் ஷீட்னு வைப்பாங்க, இதை பட்டர் பேப்பர்னு சொல்லுவாங்க, பார்சல் ஷீட்னு சொல்லுவாங்க. அதே போல் இதோட ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகளில் நம்ம வாங்கி வீட்டுங்களில் நம்ம கேக் செய்கிறதுக்கும் ஒரு பேஸாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாங்கிப்போம். அது எல்லாம் சேம் டைப் ஆஃப் பட்டர் பேப்பர்ஸ் தாங்க. ஸோ இந்த பட்டர் பேப்பர் ஷீட்டை வந்து ஃபுட் பேக்கிங்காக மட்டும்தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறது. ஸோ அதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த பட்டர் பேப்பர் ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இதோடைய ஜிஎஸ்எம் அப்படின்றது நமக்கு தோராயமாக வந்துட்டு 60 to 90 கிட்டே வந்து இந்த ஜிஎஸ்எம் இருக்கும், 46 ருபீஸ் பர் கேஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா பண்டல்ஸாக எடுக்கும் போது தான் இந்த இது கொடுப்பாங்க ரேட்டு. இப்போது ஒரு ஷவர்மா கடையாக இருக்கட்டும், இல்லை ஒரு கேக் வந்து ஒரு சைஸ் அவங்க ஸ்டாண்டர்ட் சைஸஸ் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடையாக இருக்கட்டும், நம்ம வந்து பெரிய பெரிய ரோலாக அவங்க வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதை கட் பண்ணுறதுக்கே ஒரு ஆள் தனியாக வைக்கணும். ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு பார்சல் மூவ் ஆகிட்டே இருக்கும் போது பேப்பர்ஸ் அவங்கக்கிட்ட ரெடியாக வந்து அந்த சைஸஸ் ஆஃப் பேப்பர்ஸ் அவங்கக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அந்த ஒர்க் வந்து அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ நம்ம ரீவைண்டிங் பண்ணி ப்ராப்பர் சைஸஸில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக அவங்களால வந்து அந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைஸஸ் தான் இருக்கும். இது வந்து எப்படி நம்ம ரீவைண்டிங் பண்ணுவோம்னு சொல்கிறேன். பட்டர் பேப்பர் ரோலிங் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டர் பேப்பர் வந்து நமக்கு பேக்கிங் ரோலாக தான் கிடைக்கும், பண்டல் பண்டலாக. அந்த பண்டல் வந்து 1.46 கிலோன்னா ஒரு பண்டலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கிலோ 20 கிலோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு 50 kgs ஜம்போ பண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 200 கிலோ 500 கிலோ இந்த மாதிரியும் இருக்கும். இதுக்கு மிஷின்ஸ் எல்லாம் இருக்குது, அந்த மிஷினோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். இதுதான் அந்த ரீவைண்டிங் மிஷின்ஸுங்க. இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு 2 HP இது இதோடைய பவர் கன்சம்ஷன் இது அந்த மோட்டார். பட்டர் பேப்பர் ரீவைண்டிங் மிஷின்லேயே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 லட்ச ரூபாலேருந்தே ஸ்டார்டிங் இருக்குது. இந்த மிஷின் ஏன் நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணேன்னா, பட்டர் பேப்பர் மட்டும் இல்லாமல் வேறு சில நிறைய ஐட்டம்ஸும் இதில் பண்ண முடியும். வேறு சில நிறைய ஐட்டம்ஸ்ன்றது வேறு சில நிறைய ரீவைண்டிங் பேப்பர்ஸும் பண்ண முடியும். அதெல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
இந்த மிஷின் நமக்கு வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்றது உங்களுக்கு மிஷின் பார்க்கும் முறையே தெரியும், ஓரளவுக்கு சின்ன சைஸ் தான். ஒரு 10x10 ரூம் இருந்தால் ஒரு மூலையில் போட்டு வச்சோன்னா, நம்ம ரீவைண்டிங் பண்டில்ஸ் பேப்பர் போட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டில் எவ்வளோ சைஸஸ்க்கு நமக்கு ரீவைண்டிங் வேணும், அந்த பண்டில்ஸோட ரோல் அப்படின்னு செட் பண்ணிவிட்டால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அதை கட் பண்ணிட்டு வந்துட முடியும். மெயினாக வந்து இதோடய ரா மெட்டீரியல்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரா மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு நிறைய சைஸஸ் இருக்குது, அதாவது 5 இன்ச் 8 இன்ச் அந்த மாதிரி அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அகலத்துக்கேற்ற மாதிரி பேப்பர் இருக்குது. நம்ம இப்போ ஷவர்மா ஒரு கடைகளில் நம்ம சப்ளை பண்ண போகிறோம்னா அந்த மாதிரியான இன்ச்சஸ் எவ்வளோ 5 இன்ச்சஸோ 6 இன்ச்சஸோ அந்த மாதிரியான பண்டில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கேக் ஷாப்ஸ்க்கு நம்ம சப்ளை பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி. வீட்டுங்களில் உபயோகப்படுத்துறதுக்கான பட்டர் பேப்பர் ஷீட்ஸ் ரோல் அதை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான பண்டில்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இனிஷியலில் பண்ணும்போது நீங்கள் எந்த டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் நீங்கள் வந்து ரீச் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷின் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இல்லைங்களா, ஒரு மிஷின் வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தர்மல் பேப்பர் ரோல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தர்மல் பேப்பர் ரோல் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல், அதுவும் ஒன் ஆஃப் த டிமாண்ட் பிஸ்னஸ். அந்த தர்மல் பேப்பர் ரோல் வந்து இதில் ரிவைண்ட் பண்ண முடியும். அலுமினியம் ஃபாயில், அலுமினியம் ஃபாயில்ன்றதும் அகெயின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சேம் நம்ம வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸை வந்து அது வீட்லையாக இருக்கட்டும் ஹோட்டல்லையாக இருக்கட்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா மேலே அலுமினியம் ஃபாயில் பேக்கிங் வந்து டைட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். அதே போல் சப்பாத்தி மாவு நம்ம சப்பாத்தியே செய்கிறோம் அப்படின்னா இந்த ரோலில் பேக் பண்ணிக்கும் போது அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட்றது அப்படியே இருக்கும். ஒரு ஹாட் பேக்கை விட ஒரு பார்சல் ஃபுட் பார்சல் பண்ணி அனுப்புறது, நிறைய பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கிரில் சிக்கன் தந்தூரிலாம் ஆர்டர் பண்ணும்போது அலுமினியம் ஃபாயில் சுற்றி அனுப்புவாங்க. அந்த சுற்றி அனுப்புறதுனால என்ன, அந்த ஹீட் வந்து அப்படியே இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு நம்ம ஆன்லைன் டெலிவரியில் ஃபுட்ஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்தாலுமே நல்லா சூடு தாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் சூடு தாங்குற மாதிரி இருக்கும், அதுக்கு தான் அலுமினியம் ஃபாயில். அதே போல் எல்லா டைப்ஸ் ஆஃப் பேக்கிங் ரோல்ஸும் பிவிசி லேமினேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோல், ப்ரௌன் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோல், அப்புறம் பில்லிங் பேப்பர், ஏடிஎம் பேப்பர் ரோல், வேக்ஸ் கோட்டிங், இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் ரோல்ஸுமே இந்த ஒரு மிஷின்லேயே பண்ண முடியும். நமக்கு இந்த 70,000 80,000 இந்த மாதிரி மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் அந்த திக்னஸ்க்கு மட்டுமே ரோல் பண்ணக்கூடிய அந்த ரோலர் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மிஷினை பொறுத்தளவுக்கு இத்தனை டைப்ஸ் ஆஃப் நம்மளால் வந்து பேப்பர்ஸ் வந்து ரீபேக்கிங் பண்ண முடியும். இதோட ப்ராஃபிட் பொறுத்தளவுக்கு நம்ம 1 கிலோ வந்து 180 ரூபா வரைக்கும் சேல்ஸ் பண்ண முடியுங்க. கிலோ கணக்கில் தான் நிறைய இடத்துல வந்து இதை விற்பாங்க, அதாவது வந்து 10 கிலோ 20 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கிலோ கணக்கில் வரும்போது ஒரு 100 பேப்பர் 200 பேப்பர் அந்த மாதிரி வந்து அவங்களால ஷீட்ஸ் கட் பண்ண முடியும். 500 600ன்னு பண்ணுற இடத்துல ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 கிலோ 2 கிலோன்னு வாங்க மாட்டாங்க, வீக்லின்ற மாதிரி தான் வாங்குவாங்க. ஒரு 50 kg வீக்லி அந்த மாதிரி. இப்போது நம்ம பண்டில்ஸில் கொடுக்க போகிறோம், சின்ன சின்ன கடைகளில் வந்துட்டு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம எப்படி இதை சப்ளை பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரா மெட்டீரியல் வந்து வெறும் 46 ரூபா தாங்க. ஜிஎஸ்எம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 90, அது இருக்கிறது தான் வந்து 46 ரூபா. ஏன்னா ஃபுட்டை பொறுத்தளவுக்கு அப்படியே ரொம்ப பெரிய வெயிட் ஆனதை வச்சு நம்ம ரோல் பண்ண போறதுல ரொம்ப எலகனதா தான் இருக்கும். சுட்ட சட்டன்னு ஒன்றும் கிழிஞ்சு ஒன்றும் போயிடாது நம்ம ரொம்ப ஹெவியாக வச்சு அழுத்துறதுக்கு. அதனால இந்த ஜிஎஸ்எம்ஏ கரெக்டாக இருக்கும். பர் பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1 ரூபீஸ்க்கு நீங்கள் விற்றாலே உங்களுக்கு 70%, அதாவது 70 பைசா கிட்ட ப்ராஃபிட் உங்களால் எடுக்க முடியும். கிலோவில் விற்றாலும் சரி பீஸில் விற்றாலும் சரி. இப்போ 1000 பீசஸ் வந்து ஒரு பண்டலில் வச்சிருப்பாங்க. அந்த பண்டல் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வந்து 5 பண்டல் வாங்கணும், 6 பண்டல் வாங்கணும் அந்த மாதிரியான ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஒரு மேனுஃபேக்சரராக அவங்க கிட்டேருந்து போகும்போது இவ்வளோ பண்டல்ஸ் வாங்கணும்னு ரிக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். வீக்லி ஒரு 15 பண்டல்ஸ் நீங்கள் ஷவர்மா ஷாப்பாக இருக்கட்டும் இல்லை கேக்ஸ் பேக்கரி இந்த மாதிரி ஆன்லைன் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு 50 பண்டல்ஸ் நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 35,000 கிட்ட உங்களோட ப்ராஃபிட், எல்லாம் செலவும் போக இந்த ப்ராஃபிட் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கும். மார்க்கெட்டிங் பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் முக்கியமாக நீங்கள் ஷவர்மா ரோல் அந்த ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்காமல் நீங்கள் ஃப்ராங்கி பிஸ்கெட் பேக்கிங்க்கு ஹோட்டல் ஃபாஸ்ட் ஃபுட்ஸு ஆன்லைன் பேப்பர் ஸ்டோர் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணுங்கள். நம்ம என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் தங்கமே விற்கிற பிஸ்னஸ் பண்ணாலுமே வந்து உலகத்துலேயே நீங்கள் தான் சீப்பஸ்ட்டாகவே கொடுக்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கொடுக்கறது வெளியே தெரியணும். வெளியே தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து உங்களோட ப்ராடக்டே வெளியே வரும். அதனால் நீங்கள் ப்ராடக்ட் செய்கிறீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஊர்லேருந்து வர்றது கிடையாது, நார்த் இந்தியா டெல்லியிலேருந்து மும்பையிலேருந்து நமக்கு அந்த மாதிரி இடத்துலேருந்து தான் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வருது. அதனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்லேயே அவங்களுக்கு 1.5 ரூபா இல்லை 1 ரூபா 50 பைசா இப்படி தான் வருமே அவங்களுக்கு. இல்லை ரோல் வந்து அவங்களே கிழிச்சிக்கணும், அந்த ரோல்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 ரூபா 130 ரூபான்னு ரோல் கொடுப்பாங்க. 46 ரூபா ரோல் தான் இங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் அது இதுன்னு வந்தது, அவங்களே விட்டு விட்டால் கிழிச்சி 100 பேப்பராக கிழிச்சு வச்சுக்கணும், அது முடிய முடிய திருப்பி திருப்பி கிழிச்சிக்கணும், அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் நம்ம ஊருங்கள்லேயே நம் நிறைய கடைகள் இருக்குது, எல்லாம் கடைகளையுமே நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம பக்கம் இழுத்தோம், நல்ல குவாலிட்டியாகவும் ஆன் டைம்லேயும்
ப்ராப்பராக நீங்கள் கொடுக்கணும். இன்னொன்று, கிரெடிட் வந்து வைக்காதீங்க. கிரெடிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு அடங்கினதாக இருக்கணும். அதாவது கிரெடிட் எப்படி வைக்கணும்னா, இந்த வாரம் நான் சப்ளை பண்ணுறேன், அடுத்த வாரம் நான் ப்ராடக்ட் கொடுக்கும்போது போன வாரத்தோட காசு நம்ம கொடுத்துடணும், அந்த மாதிரி கிரெடிட் வச்சு பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க 45 days கிரெடிட் கேட்குறாங்க, அதை பண்ணலாமா அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தார். கண்டிப்பாக பண்ணக்கூடாது. 45 days நமக்கு எதுவுமே வராது. அவங்க ஒரு வாட்டி பேமெண்ட் நமக்கு ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு வந்து எத்தனை நாள், மொத்தம் 90 ஆகிடும். ஸோ 3 காசை ஹோல்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதம் நம்ம ஃபுல்லாகவே உழைச்சாலே அந்த ஒரு இன்கம் தான் எடுக்க முடியும். அப்போ நமக்கு 3 லாஸ் வந்துடும். அவங்க ஏதோ கடையை மூடிட்டாலோ இல்லை உங்களை கொடுக்காம காசு வந்து ரொம்ப டிலே பண்ணாங்கனாலும் உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அவ்வளோ தூரம் கிரெடிட் கொடுக்காதீங்க. பில் டு பில் அப்படின்றத பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலையும் இந்த மாதிரி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணால் லாஸ் இல்லாமல் இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். பில் டு பில் அப்படின்னு சொல்லுவாங்க, கடைங்களுக்கு அதை தான் பண்ணணும். இந்த வாரம் நான் வந்து ஒரு 1000 பொருள் போடுறேன் அப்படின்னா நான் அதை போட்டுடுறேன், ஆனால் அடுத்த வாரம் திருப்பி 1000 நீங்கள் வாங்கும் போது போன வாரத்தோட காசு என்ன கொடுத்துடணும். ஸோ அதுதான் பில் டு பில். எப்படி பண்ணாலுமே ஒரு பில் மட்டும்தான் அவங்கக்கிட்ட ஹோல்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு பில்லே நம்ம 50% மேலே ப்ராஃபிட் வச்சுருப்போம். அதனால பெரிய அளவுக்கு லாஸ் ஆகாது நம்மளை அவங்க ஏமாத்தினாலும். ஸோ இந்த பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மிஷினுக்கு மிஷினரிஸ் லோன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எப்படி மிஷின் லோன் எடுக்கணும், பிஸ்னஸ் லோன் எடுக்கணும் நான் சொல்லியிருக்கேன் எம்எஸ்எம்இல. ஸோ உத்தியோக ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் எம்எஸ்எம்இல லோன்ஸ் எடுத்துட முடியும். எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் புது டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.